And today, Hello everyone, welcome back to my channel. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ரெகுலராக செய்கிறதுக்குனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கிங் சிக்கன். ஸோ இது எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சீ வாட் ஆல் தி இன்க்ரீடியன்ஸ் ரிக்வயர் டு மேக் திஸ் சிக்கன் கறி. ஸோ ஐ ஹவ் டேக்கன் ஹாஃப் கேஜி ஆஃப் சிக்கன், அரை கேஜி சிக்கன் எடுத்துருக்குறேன் நான், ஸ்கின்லெஸ். ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம் நீங்கள். அப்புறமா வந்து பூண்டு, அப்புறம் இஞ்சி. ஸோ தென் நீட் டு டேக் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ஆஸ் ரிக்வயர்ட். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு எடுத்துருக்குறேன், சாப் பண்ணி வச்சுருக்கேன். So I've taken two medium size of onion chopped one, then two medium size of tomatoes chopped one again. அப்புறம் அடுத்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் ரிக்வயர்ட் யூ கேன் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் கோகோனட் டிபெண்டிங் அப்பான் யுவர் லைக்னஸ். அதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி, தனியா பொடி, சிக்கன் மசாலா பொடி, அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன். தென் ஐ ஹவ் டேக்கன் சில்லி பவுடர், சிக்கன் மசாலா கூட அண்ட் பவுடர் ஸ்பூன்ஸ், டூ ஸ்பூன்ஸ் ஈச். அண்ட் ஆஸ் ரிக்வயர்ட் ஐ ஹவ் டேக்கன் சம் அமௌண்ட் ஆஃப் டர்மரிக் பவுடர். தென் வி நீட் டு டேக் லிட்டில் ஜீரா அண்ட் பெப்பர், மேபி குவார்ட்டர் ஸ்பூன்ஸ் ஆஃப் பெப்பர் அண்ட் ஜீரா. சீரகமும் மிளகும் நம்ம வந்து கால் கால் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் நான். இப்போ வந்து ஒரு கடாயை நம்ம எடுத்துக்கலாம். அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துக்கிட்டு, நீங்கள் நல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம். ஸோ அது டேக்கிங் ரீஃபைண்ட் ஆயில், யூ கேன் யூஸ் அதர் குக்கிங் ஆயில் ஆல்சோ. ஸோ இந்த ஆனியனை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் லெட்ஸ் ஆட் தி ஆனியன் into this oil and fry it maybe for 2 minutes. The more we fry the onion, the more the taste will get added to the dish. So that's why I'm adding the onion first, so that I can add the rest of the ingredients later. So after this we need to add garlic and ginger. நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து பூண்டு இஞ்சியை வந்து இதில் சேர்த்துட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு ஆக்சுவலாக அது கொலஸ்ட்ரால் தான், நம்ம வந்து அது கொதிக்க வச்சாலோ இல்லை ஃப்ரை பண்ணாலும் அது கொலஸ்ட்ரால் தான். ஸோ உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா அது இல்லாமலும் சேர்த்துக்கிட்டு பண்ணலாம். பட் கொஞ்சம் எடுத்துக்கணும், அது குழம்புக்கு நல்ல ருசி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சீரகமாக பெப்பரும் சேர்த்துக்கலாம். ஸோ கோகோனட் இஸ் அண்ட் ஆக்சுவலி அன் ஆப்ஷனல், இஃப் யூ ஹேவ் சம் கொலஸ்ட்ரால் இஷ்யூ தென் டோன்ட் ஆட் கோகோனட், அதர்வைஸ் யூ கேன் ஆட் கோகோனட் ஃபார் குட் டேஸ்ட். நவ் வி நீட் டு ஆட் the tomatoes. அப்புறம் வந்து நம்ம இப்போ தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துட்டு அதையும் இந்த மசாலா இந்த மற்ற இன்க்ரீடியன்ஸோட ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். லெட்ஸ் ஃப்ரை திஸ் டொமேட்டோ ஆஸ் வெல் ஃபார் 2 to 3 minutes. அட் லாஸ்ட் வி நீட் டு ஆட் திஸ் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சிக்கன் மசாலா பவுடர் அண்ட் டர்மரிக். ஸோ எக்ஸப்ட் டர்மரிக் த அதர் 3 மசாலாஸ் ஹவ் டேக்கன் 2 ஸ்பூன்ஸ் ஈச். ஸோ நமக்கு கடைசியாக வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா இது எல்லாமே, சாரி மிளகாத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா இது எல்லாமே 2 ஸ்பூன் நான் எடுத்துருக்குறேன், அதுக்கு சேர்த்துட்டேன். அதோட கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள். ஸோ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் பேஸ்ட் திஸ் மசாலா. And you can also mix this, you can add some water and then just pour it into this. Okay, paste is ready. Now let's take a pan and then add 2 more spoons of oil
நம்ம அடுத்ததாக பேன் எடுத்துட்டு நம்ம இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து கடுகும் கறி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் ஆட் ஃபர்ஸ்ட் மஸ்டர்ட் சீட் அண்ட் கறி லீஃப் அண்ட் தென் ஒன்ஸ் இட் ஃப்ரைஸ் யூ கேன் ஆட் தி மசாலா தி டேஸ்டட் ஒன் யூ கேன் ஆட் இன் டு திஸ் ஆயில். ஸோ இதை நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு then you can add one glass of water. So if you want more watery, if you don't want thick gravy, then you can add two more glasses of water. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை குறைஞ்சு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் கூட தண்ணியை சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து நம்ம உப்பு போட்டுட்டு சிக்கனை சேர்த்துடணும். ஸோ தென் ஆட் சால்ட் ஆஸ் ரிக்வயர்ட் அண்ட் தென் புட் த சிக்கன் இன் டு திஸ் கறி அண்ட் மிக்ஸ் இட் வெல் அண்ட் லீவ் இட் ஃபார் 30 மினிட்ஸ் லெட் இட் பாயில் வேல். ஸோ இது வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட போகிறோம். இது நல்லா கொதிச்சிடணும். கொதிச்சிச்சுன்னா நல்ல ஸ்மெல்லும் நல்ல டேஸ்ட்டும் வரும். ஸோ அதனால் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ இதோட நம்ம குக்கிங் வந்து ரெடி. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் சிக்கன் கறி. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ரெகுலர் டேஸ்ட்டுக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எவ்ரி ஒன் வில் டெஃபினெட்லி லைக் இட். ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சப்பாத்தி ரைஸ் தோசா எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ். ஸோ யூ ஆல்சோ ட்ரை. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சி யூ ஆல் ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பபாய். டேக் கேர்.